நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் விலங்கு ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேண்டு டாக்ஸை பற்றி. எனி டாக் கேன் பி டேஞ்சரஸ் இன் த ராங் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நாம் உலக அளவில் தடை செய்யப்பட்ட நாய் வகைகளை பற்றி பார்ப்போம். நம்ம திருடர் குல திலகம் பிட்புல் மேலே தான் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் காப்பி ஃபைல் ஆயிருக்கு. அப்புறம் அவர் கூட வந்து ஜாயின் பண்ண கூட்டாளிங்க தான் இந்த ஃபீலா பிரசிலியரோ, டோகோ அர்ஜென்டினோ, ஜாப்பனீஸ் டோசாயினும் நாய்களெல்லாம். 1980s நாய்கள்லாம் அதிகமாக ஓனர்ஸையே கடித்து அட்டாக் பண்ணுது, நெய்பர்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது, அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டு யூகே அரசாங்கம் ஒரு செட் ஆஃப் டாக்ஸை பேன் பண்ணுற லிஸ்ட்டை அறிவித்தாங்க. டேஞ்சரஸ் டாக்ஸ் ஆக்ட் அப்படின்னு அதுக்கு பேர். அதோட விளைவாக மற்ற கண்ட்ரீஸும் அவங்க அவங்களுக்கு பிடிக்காத நாய்களை பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் டாக்ஸ் பேன் பண்ணுற பழக்கம் இருந்திருந்தாலும் இந்த அளவுக்கு அஃபீஷியலாக பிரபலமாகலை. 10th பொசிஷனில் இருக்கிறது அமெரிக்கன் புல்டாக். உலகத்திலேயே சூப்பர் கண்ட்ரி டென்மார்க் தான். செகண்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி வேறு, அங்கே இந்த டாக் பேண்டு. அப்புறம் சிங்கப்பூர். பட் சிங்கப்பூரை விட்டுறலாம், ஏன்னா சைனாக்காரன் பக்கம் நாய்களை விடாமல் இருக்கிறதே பெட்டர். இன்னும் பல கண்ட்ரீஸில் பேண்டு. யூகேயில் பேன் பண்ணப்பட்ட டாக்ஸை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போனால் நாய் வண்டியில் அந்த நாயை பிடிச்சிட்டு போய் சிறையில் அடைச்சிருவாங்க. நம்ம என்ன தான் சட்டம் பேசினாலும் வேலைக்காகாது. 9th பொசிஷனில் இருக்கிற ப்ரீடு பேண்ட் டாக். இது ஒரு பழமையான ப்ரீடு. பேண்ட் டாகுன்ற பேர் பேன் பண்ணதுனால வைக்கலை. 1500 வருஷ காலம் பழமையான ப்ரீடு இந்த பேண்ட் டாகு. பெரிய சங்கிலியில் சிங்கத்தை கட்டி வைக்கிற மாதிரி கட்டி வச்சு வளர்ப்பாங்க. பெரிய எஸ்டேட்ஸை காவல்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இது பியூர் ப்ரீடு கிடையாது. பிட்புல் கூட நிறைய கண்ட்ரீஸில் பேன் பண்ணலை. பட் இந்த டாகை பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்லாமலே பேன் பண்ணி வச்சுருக்காங்க. 8th பொசிஷனில் ஃபீலா பிரசிலியரோ. இந்த டாகு பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். தலைவர் கொஞ்சம் டெரர் பீஸ். யூகே, சைப்ரஸ், நார்வே, டென்மார்க், சிங்கப்பூர், இன்னும் பல கண்ட்ரீஸில் பேண்டு. பெரிய மிருகத்தை ஹண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண உருவாக்கப்பட்ட ப்ரீடு. குட்டி நாய்களை வளர்க்க வேண்டிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இதை வளர்த்தா இப்படி தான் பேன் ஆகும். 7th பொசிஷனில் ஜாப்பனீஸ் டோசா இனு. ஃபைட்டர் ப்ரீடு. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், பெண்களை மட்டும் துரத்தி துரத்தி கடிக்கிற மாதிரி ப்ரீடு ஒன்று இருந்தால் சொல்லுங்கன்னு. மேபி இதை ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கதையை கேளுங்க. பிகாஸ் நம்ம ஆள் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு காலேஜ் பையன் தன்னோட லெக்சரர் பண்ணுற கடுப்பை தாங்க முடியாமல் அவங்க வீடை தேடி கண்டுபிடிச்சி தான் வளர்த்த ஜாப்பனீஸ் டோசாயினு வகை நாயை வீட்டுக்குள்ளே விட்டு ஓடி வந்துட்டான். இப்போது அந்த டாக் உயிரோடு இல்லை, அதை கொன்னுட்டாங்க. அந்த பையன் ஜெயிலில் இருக்கான். அப்போது டேமேஜ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி யூகேயில் 70 வயசு முதியவரை துரத்திருக்கு. அவர் தான் ஓட்டிட்டு வந்த சைக்கிளை போட்டுட்டு ஓடியிருக்காரு. கடிக்கிறதுக்கு எதுவும் கிடைக்கலன்னு அவர் சைக்கிள் டயரை கடித்து பஞ்சராக்கி வச்சுருக்கு. 6th பொசிஷனில் பிரசா கெனரியோ. ஸ்பெயின் நாட்டு டாக். லார்ஜ் சைஸ் மொலாசர் குரூப். ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் பேண்டு. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் 33 வயசு பெண்மணியை கடித்து கொன்னுடுச்சு. அவங்க உடம்புல உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் மொத்தம் 77 இடங்களில் கடி. இதை வளர்த்த ஓனர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜெயிலிருந்து வெளியே வந்தார். அவர் 15 வருஷத்துக்கு அப்புறமா வெளியே வந்து கொஞ்ச நாள்லேயே செத்து போயிட்டார். 5th பொசிஷனில் பார்பாயில். சவுத் ஆஃப்ரிக்கன் டாக். எல்லோரும் பண்ணுற பெரிய தப்பு, பெரிய நாய்களை அடாப்ட் பண்ணுறேன்னு வாங்கிட்டு போய் கடி வாங்கியே செத்து போகிறது. பொதுவாக நாய்களை பிறந்து 45 நாள்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே நம்ம பழக்கப்படுத்திடணும். சில ப்ரீட்ஸுக்கு மட்டும் 1 இயர் வரைக்கும் டைம் இருக்கும். அதுக்கு மேலே ஏஜ்டான நாய்களை வாங்கினா அடாப்ட் ஆகிறது கஷ்டம். அப்படி 3 இயர்ஸ் ஓல்டு ராட்வெய்லர், போர்பாயில் மாதிரி டாக்ஸ் எல்லாம் வாங்கினா நம்மளை அது லீடராக ஒத்துக்காது. இந்த மாதிரி லேட்டாக அடாப்ட் பண்ணி வளர்த்த பல பேர் நாய்கிட்ட கடி வாங்கியே இயற்கை எழுதியிருக்காங்க. அதுவும் 80 வயசு ஆளை கடித்தா அவர் தாங்குவாரா? 4th டோகோ அர்ஜென்டினோ. கண்ணாபின்னான ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ப்ரீடு. 10 நாடுகளில் பேன் பண்ணப்பட்ட அற்புத விலங்கு. 3rd பொசிஷனில் உல்ஃப் டாக். இதை சரியாக ப்ரீட் பண்ணாததுனால பல ஆக்சிடென்ட்ஸ். பட் ஒழுங்காக ப்ரீட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. உல்ஃப் டாகு கைவரிசையை காட்டினது பூரா சின்ன பசங்க கிட்ட. உல்ஃபுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாது. 2nd பொசிஷனில் நியோபாலிட்டன் மாஸ்டிஃப். ஹாரி பாட்டரில் ஹேக்ரிட் வச்சிருக்கிற ப்ரீடு. ஃபிலா பிரசிலியரோ மாதிரி இட்டாலியில் கிளேடியேட்டர் டாகா, வார் டாகா யூஸ் பண்ணப்பட்ட ப்ரீடு. இது ஏன் 2nd பொசிஷனில் இருக்குன்னா, இதை வளர்க்குறதுக்கு தனி திறமையும் ஒரு மேஜிக்கல் வாண்டும் தேவை.
நீங்கள் ஹாக்வர்ட் ஸ்கூலில் போய் படிச்சிருந்தால் தான் இதையெல்லாம் வீட்டில் வளர்க்க முடியும். ஃபஸ்ட்டு பொசிஷனில் வேறு யார், நம்ம ஆள் தான், அமெரிக்கன் பிட்புல் டெரியர். எக்ஸலண்ட் ப்ரீடு, ட்ரெயின் பண்ணால் செம கார்டியனாக வரும். இன்னும் நிறைய டாக்ஸ் இருக்குது, பட் புல் டெரியர் ரொம்ப மோசம். அதோட சைஸ் கம்பேர் பண்ணால் வேர்ல்டு நம்பர் ஒன் ஸ்ட்ரெங்க் உள்ள டாக். ராட்வெய்லர், ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர் மேன் இந்த லிஸ்ட் இருக்குது. இந்த வீடியோவில் ஆரம்பித்து இனிமேல் வர எல்லா வீடியோலையும் ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் போடலான்னு இருக்கோங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்த சொல்லலாம்னு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் பேன் பண்ணப்பட வேண்டிய நாய்கள் எதுன்னா, தப்பாக ப்ரீட் பண்ணுற அன்எத்திக்கல் ப்ரீடர்ஸ், நாங்கள் நல்ல ப்ரீடர்ஸை சொல்லலைங்க, ஒழுங்காக சாப்பாடு போடாமல் வளர்க்குற ஓனர்ஸ், குட்டியிலேருந்தே பழக்கம் பண்ணால் கண்ணாபின்னானு ஓடாது, அப்புறம் கட்டி போட்டு வளர்க்குற நாயை விட அவுத்து விட்டு வளர்க்குற நாய்கள் செமையாக கார்ட் பண்ணும், 24 hours கட்டி போட்டால் யூரின் பாஸ் பண்ணுறது சாப்பிட்றது எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்புறம் மனநலமும் பாதிக்கப்படும். இப்படி இருக்கிறதுக்கு அந்த நாய் செத்தே போயிடலாம். பார்க்கிங் இல்லாமல் கார் வாங்கினா ரோட்டில் தான் நிறுத்தணும். நாயை பார்த்துக்கிறதுக்கு நேரமோ இடமோ இல்லாமல் வாங்கினா நாய் கஷ்டம்தான் படும். முக்கியமாக நம்ம இந்தியன் ஸ்பிட்ஸை பேன் பண்ணணும், ஏன்னா அது ஒரு மாடர்ன் கான்ஜூரிங். ஜஸ்ட் கிட்டிங், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அடுத்து, குவாலிட்டியான இந்தியன் ட்ரை ஃபுட் கம்பெனி ஒன்று இருக்குது, அதை நாங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதோடைய ரிவ்யூவை உங்களுக்கு சொல்கிறோம். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாம்பிள்ஸ் ஃப்ரீயாக தராங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.